அன்றைக்கு வணக்கம் மீண்டும் மொத்தவுக்குள் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நானே வருவேன் செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நானே வருவேன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் 7ஆம் தேதி இந்த படத்துடைய முதல் பாடல் வந்து வெளியாகுது அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான போஸ்டரோடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரெண்டு அல்லது மூணு போஸ்டர்ஸ் வந்திருக்கும். அதோட இந்த போஸ்டரும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான போஸ்டரும் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக தன்னுடைய ஃபேன்ஸை ஆடியன்ஸை கவர் பண்ணக்கூடிய வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில் பண்ணுறவங்க டைரக்டர் செல்வராகவன் அண்டு தனுஷ் ஸோ அவங்களோட காம்போவில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஹிட்ஸ் பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் விட்டு போய் சில வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இட் இஸ் கம்மிங் பேக் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அண்ட் ஹெல்த்தியான விஷயமும் கூட. இந்த படம் வந்து செப்டம்பர் 2022 ரிலீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேப்டன் வருது, அதுக்கப்புறம் 15th வந்து வெந்தித்தெரிஞ்சது கார்டு வருது, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனோம்னா செப்டம்பர் 30th வந்து பொன்னியின் செல்வன் வருது. பொன்னியின் செல்வன் கூட தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு ஏன்னா பொன்னியின் செல்வன் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அது கூட ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை என்ன ஏது டேட்ஸில் ஏதாவது சேஞ்சஸா, பட் இந்த மாதம் தான் அப்படிங்கிறத அந்த போஸ்டர்லேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அது எப்படி வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க, எதை லாக் பண்ணுறாங்க. முதல் பாடல் வந்து 7ஆம் தேதி அதாவது புதன்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது, 4:40 சாயங்காலம் 4:40 சாங் ரிலீஸ் ஆகுது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்போவில் செல்வராகவன் தனுஷு யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்தாலே கம்ப்ளீட் ஹிட்டு தான். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜான இதாக தான் இருக்கும். அந்த ரெண்டு கேரக்டர் வேறு செல்வராகவன் சாரும் ஒரு லீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ காஃபி வித் காதல் இந்த படம் வந்து தமிழ்நாடு தியரட்டிக்கல் ரிலீஸ் சைட்ஸ் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா வேறு யாரும் இல்லை, ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த படமாக இருந்தாலும் கண்டிப்பாக தியரட்டிக்கல் ரைட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். உங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக ஷேர் பண்ணலாம்.